பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆர்த்தி மாதிரி ஒரு அன்பான பொண்டாட்டி துணை இருந்தா பைத்தியம் மட்டும் இல்ல, கோமால இருக்கிறவங்க கூட கோவா ட்ரிப் போறதுக்கு பக்காவா ரெடி ஆயிடுவான். ஆர்த்தியோட காதலாலதான் நான் புதுசா பிறந்திருக்கேன். ஆனா மாப்பிள்ள, இத்தனை நாளா நீங்க எங்க போறீங்க? ஆளைய காணமே. ஓ, அப்ப நான் இத்தனை நாளா எங்க இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிதானே? பரவாயில்ல மாம்ஸ், எனக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். அதான் எனக்கு மூளை குழம்பி போயிடுச்சுன்னு கேரளா கொண்டு போய் விட்டீங்களே. பைத்தியத்துக்கான வைத்தியத்தை பார்த்து பக்காவாக்கிட்டாங்க. Now I'm perfectly all right. All right? யார் எப்படின்னு இனி இங்க இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்ட போறேன். ஆனந்த் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். என்னங்க சும்மாவே இவன் தேவையில்லாத விஷயத்துல இழுத்து போட்டு நமக்கு டென்ஷன் கொடுப்பானேங்க? என்னத்த ரெண்டு பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள, நீங்க மாப்ள தோளனா எழில் கூட போய் நில்லுங்க. ஆமாமா, எழில் கூட உங்ககிட்ட ஏதோ பேசணும். மாமா இருங்க இருங்க, நான் போறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு உங்க ரெண்டு பேர் மேல பெரிய டவுட் இருக்கு. என்ன டவுட்? கயல் குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க லிஸ்ட்ல மொத ஆளுங்க நீங்க ரெண்டு பேர் தான். நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது தில்லாலங்கடி வேலை பாப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. இல்ல மாப்ள, நாங்க இப்ப முன்ன மாதிரி இல்ல, இப்போ டோட்டலா மாறிட்டோம். ஆமாமா, நாங்க இப்போ அக்மார்க் நல்லவங்களா மாறிட்டோம். அப்படியா? நம்பற மாதிரியே இல்லையே. நம்பிதான் ஆகணும், இல்லனா சொத்துல சல்லி பைசா கூட கிடைக்காது. எல்லாத்தையும் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருவோம். அப்படியா? எழுதி வைங்க. அப்படியாச்சும் உங்களை பிடிச்ச பாவம் தொலைதான் பாப்போம். எது? இல்ல, எனக்கு தெரியும் உங்களை பத்தி. நீங்க அவ்வளவு சீக்கிரம் மனசு மாற கேரக்டரே கிடையாது. ஏன்னா என் மண்டையில அடிச்சதே நீங்க தானே? ஏதோ ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சது, அத நான் சொல்லிடக்கூடாதுன்னு என் மண்டையில அடிச்சீங்க. ஐயோ, கரெக்டா சொல்றானேங்க. என்ன பண்றது? என்னதான் சொல்றான்னு பாக்கலாம். கல்யாணம் முடியறதுக்குள்ள நீங்க எதுக்காக என்ன அடிச்சீங்க, நான் எந்த விஷயத்த வெளியில சொல்லலாங்கிறத கண்டுபிடிச்சு உங்க நல்ல விஷயத்தை கலக்கிறேன். எங்க நம்ம டிரஸ் எல்லாம் நீங்க எங்க வச்சீங்க? அங்க அந்த ரூம் குள்ள தான் இருக்கும். ரூம் இல்லையா? இல்லையே. மாப்ள நீங்க போய் எடுத்து கொடுங்க. போங்க. ஆர்த்தி கூட்டி போமா? கூட்டி போங்க. வாங்க போங்க மாப்ள, போய் என்னன்னு பாருங்க. போங்க. சரி வா, போலாம். எங்க இப்ப என்னங்க பண்றது? முதல்ல நான் சொன்னதை செய். போ போ. சரிங்க. பாப்ள, ஹாய் மூர்த்தி. ரிசப்ஷன் ட்ரெஸ். ஓ, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, ஓகே. இதுவா? என்கிட்டே இருக்கு, நீங்க கொஞ்ச நேரம் போய் உட்காருங்க. ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க. கயல், பரவாயில்ல, உனக்கு ஹெல்ப் பண்றதா எனக்கு சந்தோஷமே. கயல், வா வா உள்ள வா. புரியுதா? கயல் ரெடியானு பாத்துட்டு வர சொன்னா. ஐயோ,
ரெடி ஆயிட்டே இருக்கேன். என்ன என்ன கூட்டிட்டு போக இத்தனை பேரு? ஏன் கைய டிரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்கீங்க? தோ சேஞ்ச் பண்ணிடுவேன் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல. சரி இங்க பாரு கயல், சீக்கிரமா ரெடி ஆயிடு. வர்றவங்கள காக்க வைக்க கூடாது. கமிஷனர் பிசினஸ்மேன் எல்லாம் ஆன் தி வேல இருக்காங்க. அவங்க வந்தது உங்களை தானே தேடுவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி பொண்ணு மாப்பிள்ள ஸ்டேஜ்ல நிக்கணுமா இல்லையா? நிக்கணும் தான், நான் ரெடி ஆயிடுறேன். நீங்க பாத்துட்டே இருங்க, இன்னும் 5 மினிட்ஸ் தான். சீக்கிரமா அந்த லெஹங்கா போட்டுக்கோ. அந்த லெஹங்கால நீ ரொம்ப அழகா இருக்கன்னு பிரணவி சொல்லிட்டே இருந்தா. ஆமா சரி, சீக்கிரம் ரெடி ஆயிடுமா? இதோ வந்துருவா, நீங்க போங்க. இத என்ன போட்டுடலாம், நல்லா தான் இருக்கு. ஏ கயல், சீக்கிரம் அந்த லெஹங்காவை எடுத்து மாட்டிக்கிட்டு உடம்பெரிச்சல்ல சாவுடி. எந்த பக்கம் போய் தொலைஞ்சானு தெரியலையே. இந்த அன்பு பையன் எங்க போனான்னு தெரியலையே. பாப்போம். இந்த பெரியமாவுக்கு கூல்டிங்ஸ் கொடுத்தியா? வர்றவங்க போறவங்க எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வாய் வாங்கிக்கிச்சா? பெரியமா உங்களுக்கு இல்லாததா, எடுத்துக்கோங்க. ஐயோ எப்படி அவன் போனை எடுக்கிறது? அம்மாடி போன் கொஞ்சம் தாயே. என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுமா, சார்ஜ்ல போட்டிருக்கேன். ஒரே ஒரு போன் தான், பண்ணிட்டு கொடுத்துறேன். ஓடல மாட்டேன். குடு 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 குடு. குடுக்குதா பாரு. குடுமா. தேங்க்ஸ் அன்பு. ஹலோ ஹலோ. இன்னொரு தடவை கால் பண்ணிடுவோம்.